அஞ்சு மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா. தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவுப்படுத்தாதடா. கவலைப்படாதீங்க புருஷோத்தமன். ஆமா, உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி? மத்த விஷயம் என்ன? சந்தோஷங்கள், ஜல்சாக்கள், தாம்பத்திய உறவுகள். நீ அத கேக்குறியா? ரேஷன் கார்டுல நீ என்னென்ன வாங்குற? அரிசி, சக்கரை, ரவா. ஏ, ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா. செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆயி போச்சுப்பா. அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் தக்குற இருக்குது. டேய், டென்ஷன் பண்ணாத, தெய்வானே உனக்கு அண்ணி மாதிரி. மன்னிச்சிருங்க அண்ணே. டேய், அவளை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா. அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணுங்கிறீங்க? சூப்பர் ஐடியா. லாரரரி லாரரரி லாரரரரரரரரரரரரா. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ள இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். உனக்கு வந்துட போகுது எய்ட்ஸ். ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர்மையே போறேன். அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோளா? ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுங்க. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார், நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான். என்ன இங்க தனியா விட்டுட்டு? ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ, 25, 20, 15, 10,
அஞ்சு ரெண்டு ஒரு எட்டனா கூட நிஜமாவ சொல்றீங்க? சத்தியமா சொல்றம்மா, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். சீப்பு சீப்பா? படு சீப்பு, 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா, ஹலோ, ஈட்வெல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம், அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு, அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக் அப்ல வச்சிருக்கமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம் நினைச்சிருச்சு. என்னம்மா நீ, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பா, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்ல சரிம்மா. சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா? வாங்க.